पोधने डा एप नसंगीचा पड़ी पड़गे वेले स्टीम बोट स्टीम बोटना नम्ब कड़ल अलग आटे पाकपड़े सीरी बोट वो अट्ठे पड़गे एपी तेजी ये पाकपर पाकल पांग मोदे अट्ट अ साधारण बोट मारे एरी वेक करंटी मार अलग मिगुवरती इत वो सीढ़ा वो इन पड़ो इत मिगुवरती ऐत वो मिगुवरती वे पड़पे इत बोट पाता अब बोट मार पार पड़गे को इन पड़े चिना विार ऐसी वो पिना वो रे कुछ तीन बार वे इंक पिल्लर वे तीन ऊत इला तीन उड़े अंत कुछ ना कवनी अंकुन इंके रे कुछ और कुछ तीन विटा अत कुछ वे वन अब कुछ वे वर्दन अर्थ तनि विटर इट कि वेना पड़ूंग वि पार अब तल विरी तूक इन पड़ पार விட்டவனே போய் பாரு இந்த டைட்டில் அருமையா போய் பாரு எல்லாரும் வந்துங்க பச்சவனே போகுது போதா நல்ல கவனிங்க வந்தாரு போல் புரியல இல்ல இப்ப நான் என்ன கீழ எடுத்து வச்சு இந்த மேல இருக்கிற அந்த கவர் மாதிரி இருக்கு பாரு அதை எடுத்துறேன் ஹாய் இப்ப புரியதான் பாரு தெரியதா இல்ல வந்து விளக்கறது தெரியதா உங்களுக்கு கால வரதா வா வந்து கால வாமா யார் வரா कैसे அந்த மெட்டல் பிளேட்டுக்குள்ள என்ன இருக்கு அது வந்து விளக்கு எரிஞ்சிருக்கு அது கீழ விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு அந்த மெட்டல் பிளேட்டுக்கும் கீழ இந்த விளக்குக்கும் இடையில என்ன இருக்கு பின்னு மாதிரி தெரியுது பின்னு மாதிரி தெரியுது தெரியல தெரிய புரியல உங்களுக்கு வந்து இப்ப வந்து கையில எடுத்து காட்டுறேன் அப்புறம் போட்டோ விட்டுக்கலாம் ஏன்னா முதல்ல இப்ப பண்ணிட்டோம் எப்படி வேலை செய்யணும் பாத்துக்குவோம் அப்புறம் வந்து விட்டுக்கலாம் இருக்கு இது கிளவை ஜெஜா இது அதனுடைய பகுதி இங்க இருக்கு இது முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த ஸ்டீம் பாயிலர் விளக்க நீராவி கலன் இருக்குல்ல அதுக்குள்ள என்ன இருக்கு தண்ணி இருக்கு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கு சும்மா 2 சிசி 3 சிசி தான் இருக்கு தண்ணி இந்த மெழுகுவர்த்தி எரியும் போது அல்லது இந்த விளக்கு எரியும் போது அந்த தண்ணி சூடாகும் சூடாகி உள்ள என்ன ஏற்படும் என்ன ஏற்படும் நீராவி வரும் ஸ்டீம் வரும் இப்ப ஸ்டீம் வந்த உடனே இது எங்க இருக்கு இது குளிர்ந்த இடத்துல இருக்கு இந்த கீழ அந்த குழாய் எல்லாம் குளிர்ச்சியா இருக்கு உடனே நீராவி குளிரும் குளிர்ச்சி அடைந்து आविया मारी आवि सुरा मार अब सीधा वटिड अगर एरपावि कलन नीरावे कुर्ची वटिड वटिड़ नावे वे तक तेल वो अभी वो कुछ तीरावे अड़ कु वे वंराव अटती कुछ मेल वर
குறைஞ்சு குறைஞ்சு வெளியே வந்துடுது. அழுத்தம் குறைஞ்சனால தண்ணி உள்ளே போக ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். குளிர்ந்த நீர் உள்ளே செல்வதும் சூடான நீர் வெளியே வருவதும் தொடர்ந்து நடைபெறுவதால் என்ன ஆகுது, இந்த போட்டு இந்த படகு முன்னோக்கி செல்கிறது. ஏன் முன்னோக்கி போகுது, பின்னால் ஏன் வர படங்க, யாருக்கு தெரியும்? உன் பேர் என்ன? பாலாஜி. பாலாஜி, இந்த தண்ணி சொல்லி பார்க்கலாம். எவ்ரி ரியாக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தமிழ்ல தெரியுமா? எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவலா ரியாக்ஷன் இருக்கு, அதுக்கு எதிர்மறையான இருக்கு. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலான ரியாக்ஷன் இருக்கு. ரியாக்ஷன் தமிழ்ல பரவாயில்ல, ஒவ்வொரு விசைக்கும் ஒரு சமமான எதிர் விசை உண்டு. இப்படி வந்து கை வலிக்குது. ஏன், ஏன்னா இந்த டேபிள் மேஜை வந்து என்னுடைய கை மீது ஒரு எதிர் விசை செலுத்து, ஈக்குவலான ஒரு சொல்லு. ஒவ்வொரு விசைக்கும் ஒரு சமமான எதிர் விசை உண்டு. இப்போ இந்த போட்டில் துடுப்பை வந்து பின்னால் பின்னால் தள்ளுறோம், தண்ணியை பின்னால் தள்ளுறோம். அப்படி நம்ம நீச்சல் அடிக்கும் போது பண்ணுறோம். அப்போ இது வந்து எதிர் விசை, எதிர் விசை எப்படி இருக்கும், அதற்கு எதிர் திசையில் இருக்கும். அதனால தான் போட்டெல்லாம் முன்னால் முன்னால் போகுது. இங்கே என்ன அப்படி பின்னால் வருது, நீராவி, நீராவி சூடான நீர் வெளியே போகிறதுனால இது விசை அல்லது வினை, இது ஆக்ஷன். அதற்கு எதிராக போடுவது ரியாக்ஷன். அது முன்னும் எதிர் விசை முன்னால் போகும். எந்த திசையில் நம்ம விசையை செலுத்துகிறோமோ அதுக்கு எதிராக ஒரு விசை செயல்படும், அந்த விசையினால தான் முன்னால் போகுது. இது என்ன தத்துவம், என்ன விதி இது? நியூட்டனுடைய மூன்றாவது விதி. மூன்றாவது விதி இந்த அடிப்படையில் தான் ராக்கெட்லாம் மேலே போகுது, ராக்கெட்லாம் மேலே போகுது. வந்து அந்த மாதிரி தான் இந்த போட்டு வேலை செய்யுதுன்னுட்டோம். சரியா, வந்து இது ரொம்ப எளிமையான போட்டு. இது என்ன பேர் சொன்ன, டிக் டிக் போட்டு, ஏதோ ஒரு பேர் வச்சுக்க வந்து. சரி, ரைட்டு. இப்போ வந்து நியூட்டனுடைய மூன்றாவது விதிப்படி தான் இந்த படகு நகர்தல் இயங்குதல் எல்லாம் நடக்கும். வந்து இப்போது இது மேலே சொன்னோம்ல, இந்த மேலே டிக்கு டிக்குன்னு சத்தம் வந்தது இல்லை, அது ஏன் சத்தம் வரும்போது பாரு, நீ நல்லா கவனி மேலே, எதனால் சத்தம் வருது? வாட்டர் கொதிக்கிறதுனால இல்லை. எப்பொழுது ஒலி வரும், சவுண்ட் எப்படி வருது, பொருட்கள் அதிர்வதால் ஒலி உண்டாகிறது. பாரு, இந்த மேஜை அதிர்வதால் ஒலி உண்டாகிறது. அதை மாதிரி இங்கே மேலே இருக்கிற அந்த தகடு சூடாகிறதுனால அதிர்வடைவதனால் அந்த ஒலி வருகிறது. அப்போ சத்தம் போட்டுகிட்டே போகுது, டிக்கி 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 டிக்கிட்டு போகுது. வந்து இந்த இது என்ன என்ஜின் இது, இதுக்கு வந்து ஒரு வெப்ப என்ஜின்ங்கிறான், ஹீட் என்ஜின். வெரி குட். வெப்ப என்ஜின் என்றால் என்ன, வெப்பத்தால் வேலை செய்யறதுனால. வெப்பத்தை வந்து வேலையாக மாற்றுவது, வெப்பத்தால் எது வேலை செய்கிறதோ அந்த கருவிக்கு பேர் வெப்ப என்ஜின். இப்போ நீராவி என்ஜின் வருது. அந்த காலத்தில் ரயில் வந்து பார்த்துறீங்களா, குப்பு குப்புன்னு புகையெல்லாம் விட்டு வரோம். நீரை சூடுபடுத்தி ஆவினால் அந்த ட்ரெயின் ஓடிச்சு. அது இப்போ இல்லை, அது வெப்ப என்ஜின். அதே மாதிரி இது ஒரு வெப்ப என்ஜின். நீங்கள் சொன்னீங்கல்ல ஹீட் ஆனது வேலையாக மாறுதுன்னு சொன்னீங்க, கரெக்டாக. இங்கே எப்படி மாறுது, வாட்டர் வேப்பராக மாறுது. வாட்டர் வேப்பராக மாறுது வந்து, அதாவது இதுதான் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கம். வெப்பமானது ஒரு ஆற்றலாகவோ வேலையாகவும் மாற்றப்பட வேண்டும், அதுதான் வெப்ப எஞ்சின். என்ன அதுக்கு எடுத்துக்காட்டு, வீட்டில் வந்து சமையல்கள் வந்து பானையில் சோறு பொங்குறோம், மேலே வந்து மூடி வச்சுருக்குறோம், வலை மூடி. இப்போ வந்து நீராவி கொதிக்கும், அரிசி வெந்து எல்லாம் கொதிக்க முடியும். அப்போ என்ன ஆகும், மூடி டடன்னு ஆடும். கீழே இருக்கிற வெப்பத்தினால் அந்த மூடி ஆடுகிறது. பாரு, இதுதான் வந்து வெப்ப எஞ்சின். இதை வச்சு தான் நீராவி எஞ்சின் கண்டுபிடிச்சான், ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிச்சது வந்து. அதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்மளுடைய போட்டை வந்து வேலை செய்யுது. இந்த போட்டு டிக் டிக் போட்டில் செயல்படக்கூடிய அறிவியல் கருத்துக்கள் என்ன? ஒன்று நியூட்டனுடைய மூன்றாவது விதி, அடுத்து என்ன சொன்னோம், வெப்ப எஞ்சின், அடுத்து சத்தம் எப்படி வந்துன்னு சொல்லணும். இந்த மூன்று கருத்துக்கள் இதில் இருக்குது. ஒரு சிறிய பொம்மை கருவியில் இந்த போட்டில் இவ்வளவு அறிவியல் கருத்து இருக்குது. இப்போ இதில் என்ன தெரியுது நமக்கு, அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற மிக எளிமையான அறிவியல் கருவிகள், அறிவியல் பொம்மைகளெல்லாம் வாங்கி வைத்துக்கொண்டு நாம் அது எப்படி வேலை செய்கிறேன்னு தெரிஞ்சாலே போதும், நிறைய அறிவியல் கருத்துக்கள் நமக்கு புரிந்துவிடும். இதுதான் அறிவியல் கற்றுக்கொள்ளக்கூடிய எளிமையான வழி வந்து. சரியா, இதே மாதிரி நீ பொம்மை வேலை வாங்குவீங்களா, ஏகே பாட்டி சொல்லலாம், கேட்கக்கூடாது. சரியா, போயிட்டு வாங்க, கை தட்டுங்க வாங்க. குழந்தைகளே, இதுவரைக்கும் நம்ம நிறைய சோதனைகள்லாம் செய்தோம். ரொம்ப சாதாரணமாக வீட்டில் பால் கொதிக்கும் போது எப்படி பொங்கி வழியுது, அது மாதிரி பால் குக்கர் எப்படி வேலை செய்கிறது, ரெண்டையும் சோதனை பண்ணி பார்த்தோம். நீராவியை பயன்படுத்தி ஒரு டப்பா, ஒரு பாட்டில் எப்படி நசுங்கிறது அப்படின்னு பார்த்தோம், அதனுடைய அறிவியல் காரணம் என்னன்னு பார்த்தோம். இறுதியாக ஒரு போட்டு
டிக் டிக் போட் எப்படி வேலை செய்கிறதுன்னு பார்ப்போம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், தூக்கி எறியப்பட்ட பொருட்கள், விலை குறைந்த பொருட்கள், இவற்றெல்லாம் வைத்து கொண்டு சோதனைகளை வடிவமைத்து நம்ம அறிவியல் கருத்துக்களை மிக எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். எனவே இது போன்ற நல்ல செயல்களில் குழந்தைகள் ஈடுபட்டு நீங்களும் அறிவியல் விஞ்ஞானிகளாக ஆக வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.